subscribe our channel and press the bell button to get useful videos. Hi friends, welcome to Vetti Nichayam channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போது earn money by using Android mobile app with self-task earning app and along with that permanent earning app. மொத்தம் 5 ஆப் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அதில் 3 செல்டாஸ்க் ஏர்னிங் ஆப் அண்ட் 2 பெர்மனன்ட் ஏர்னிங் ஆப். இந்த 3 செல்டாஸ்க் ஏர்னிங் ஆப்பில் பார்த்தீங்கன்னா மினிமம் 6 ருபீஸ் இருந்து 10 ருபீஸ் வரைக்கும் ஏர்ன் பண்ணலாம். ஒவ்வொரு ஆப்லையும் பார்த்தீங்கன்னா 3 ருபீஸ், 2 ருபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரெடீம் அண்ட் ஏர்னிங் அமௌண்ட் பண்ணலாம். தென் இந்த 2 பெர்மனன்ட் ஏர்னிங் ஆப்பும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஏர்னிங்ஸும் இதோட ரெடீம் அமௌண்ட்டும் இதோட ரெஃபரல் பாயிண்ட்ஸ் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ ஒரு ஆப்போட டெஃபினேஷன் மட்டும் நான் அழகாக சொல்லிடுறேன். அண்ட் செல்டாஸ்க் ஏர்னிங் ஆப் இந்த பெர்மனன்ட் ஏர்னிங் ஆப் டெஃபினேஷன் முடிஞ்ச அப்புறமா அதுவும் அதே மாதிரி தான் ஒரு ஆப்போட டெஃபினேஷன் மட்டும் சொல்கிறேன். ஏன்னா மற்றதெல்லாம் ஒரே மாதிரி தான், ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா எல்லா ஆப்பும் ஒரே மாதிரி தான் இருக்கும் ஏர்னிங். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இப்போ இந்த நியூஸ் ஏர்ன் அண்ட் கேஷ் நியூஸ் இந்த பெர்மனன்ட் ஏர்னிங் ஆப்போட டெஃபினேஷன் பார்த்துரும். கேஷ் நியூஸ் அப்படின்ற ஆப்போட டெஃபினேஷன் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறோம். இதை நீங்கள் கிளிக் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணும்போது மறக்காமல் ரெஃபர் கோட சேர்த்து கன்ஃபார்மாக போடுங்க. எதுக்கு அப்படின்னா ரெஃபர் கோட் போடுறதுனால உங்களுக்கு அமௌண்ட் கிடைக்கும், எனக்கும் அமௌண்ட் கிடைக்கும். ரெஃபர் கோட் எப்படி போடணுன்றத நான் ஃபஸ்ட்டு நான் அதை பற்றி சொல்லிடுறேன். இந்த கேஷ் நியூஸ் பக்கத்தில் 3 லைன் இருக்குது, அந்த 3 லைனை கிளிக் பண்ணிங்கன்னா ரெஃபர் அண்ட் ஏர்ன் இருக்குது, அந்த ரெஃபர் அண்ட் ஏர்ன் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இதில் யுவர் ரெஃபர் கோட், இந்த ரெஃபர் கோடு அதாவது இந்த 777 777 1795 இருக்குல்ல, இந்த கோடை நீங்கள், நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போட்டிருக்கேன், இந்த கோடை நீங்கள் ரெஃபர் பாயிண்ட்டுக்கு மேலே என்டர் ரெஃபர் கோடு இருக்குது பாருங்கள், அதில் இந்த கோடை நீங்கள் போடுங்க. ஸோ இதுக்கு என்ன பெனிஃபிட்னா உங்களுக்கும் அமௌண்ட் கிடைக்கும், எனக்கும் அமௌண்ட் கிடைக்கும். ஸோ கம்பல்சரியாக வரும். அண்ட் 1000 பாயிண்ட்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 ருபி. 1000 பாயிண்ட்ஸா அப்படின்னு யோசிக்காதீங்க. 1000 பாயிண்ட்ஸ்ன்றது நம்மளுக்கு ரொம்ப ஈஸியான ஏர்னிங்ஸ். ஜஸ்ட்டு நியூஸ் ரீட் பண்ணால் போதும். ஒவ்வொரு டாஸ்க்கும் பார்த்தீங்கன்னா மினிமம் 100 to 500 பாயிண்ட்ஸ் வரைக்கும் இருக்குது. ஒரு டாஸ்க் முடிச்சிங்கன்னா 100 பாயிண்ட்ஸும் வருது, 200 பாயிண்ட்ஸும் வருது, 300 பாயிண்ட்ஸும் வருது, 500 பாயிண்ட்ஸும் வருது. டாஸ்க் ஏகப்பட்டது இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா சோஷியல் நியூஸ் அவ்வளோவா வராது, ரேண்டமாக தான் வரும். ஸ்பெஷல் டாஸ்க் நீங்கள் இது வேணும்னா நீங்கள் இந்த ஃப்ரண்ட்டில் இருக்க பேஜஸ் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி ஒர்க் பண்ணலாம். அண்ட் வெப் நியூஸ் தான் நம்மளோட மெயின் பேஜ். இந்த வெப் நியூஸை கிளிக் பண்ணிங்கன்னா பாருங்கள் 500 500 200 500 ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு உங்களுக்கு 30-40 டாஸ்க் வரும். ஒவ்வொரு டாஸ்க்கும் ரொம்ப 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 ஈஸியான டாஸ்க்கு. டாஸ்க் என்ன அப்படின்னா ஜஸ்ட்டு நீங்கள் விசிட் பண்ணணும், அதாவது இந்த 200 ரவுண்டாக இருக்கல காயினை இதை கிளிக் பண்ணால் போதும். விசிட் அண்ட் விசிட் ஒன்லி. அந்த இதெல்லாம் என்ன பண்ணால் ஜஸ்ட்டு நீங்கள் அதை கிளிக் பண்ணி அந்த ஆடு வர வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும். இப்போ நான் 200 இருக்கல, ஏன் 500 நான் போடல அப்படின்னா 500 வந்து டைம் எடுக்கும். 2 to 3 மினிட் வரைக்கும் அந்த ஆடை நீங்கள் கிளிக் பண்ணி 3 மினிட்ஸ் வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ண வேண்டிய வேலை இருக்கும். 200 வந்து ஜஸ்ட்டு ஒரு நிமிஷம் தான் இதோட வேலை. ஜஸ்ட் இப்போ நான் விசிட் கிளிக் பண்ணுறேன். 200 கீழே அந்த 22 டைம் ரன் ஆகுது பாருங்கள். இது கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் தான் நம்மளோட ஒர்க்கு. இதை நான் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அப்புறமா வரேன். ஆர் அதர்வைஸ் உங்களுக்கு நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். கீழே பாருங்கள் பாட்டமில் லைன் கம்ப்ளீட் ஆகுது பாருங்கள். டவுன்லோடுக்கு கீழே இருக்கல இந்த டைம் ரன் ஆகுதுல்ல. ஸோ இது வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு கம்ப்ளீட் கேஷ் டன்னு சொல்லிட்டு வரும். நான் திருப்பி காட்டுறேன். இப்போ கம்ப்ளீட் ஆகிடுச்சு, இன்டூன்றதை கிளிக் பண்ணுறேன். ஸோ திருப்பி பேக் வரேன். இப்போ நீங்கள் வரும்போது பார்த்தீங்கன்னா 1300 காயின்ஸ் இருந்துச்சு எனக்கு, இப்போ 200 காயின்ஸ் எனக்கு ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இவ்வளோ தான் ஜாபே. ஜஸ்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணி வெயிட் பண்ணால் போதும். 30 செகண்ட்ஸ் to 1 மினிட் வரைக்கும் தான் மேக்ஸிமம் 200 காயின்ஸு. 500 காயின்ஸ் மட்டும்தான் 1 or 2 to 3 மினிட்ஸ் வரைக்கும் மேக்ஸிமம் எடுக்கும். ஏன்னா அவங்க என்ன பண்ண சொல்லுவாங்கன்னா நீங்கள் ஆடை கிளிக் பண்ண சொல்லுவாங்க. இப்போ வந்து 500ல் 2 டைப் ஆஃப் ஆன ஜாப் இருக்குது. 500 காயின்ஸில் என்னன்னா நீங்கள் இப்போ இதே மாதிரி 2 மினிட்ஸ் வரைக்கும் வெயிட் பண்ணணும். 200 காயின்ஸில் நீங்கள் வெயிட் பண்ணிங்களா அதே மாதிரி வெயிட் பண்ண வேண்டிய வேலை இருக்கும். அண்ட் இன்னொரு ஜாப் பார்த்தீங்கன்னா அதில் ஆடை கிளிக் பண்ண சொல்லுவாங்க, அதில் இருக்க ஆடை கிளிக் பண்ணி ஒரு 1 மினிட் வரைக்கும் வெயிட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ அதனால தான் 500 காயின்ஸ் அமௌண்ட் அதிகமாக இருக்குது. ஸோ இதுதான் பெர்மனன்ட் ஏர்னிங் ஆப்போட டெஃபினேஷன். இதை நீங்கள் இதில் 2 வகையான ஏர்னிங்ஸ் இருக்குது. ஒன்று வந்து நீங்கள் நியூஸ் ரீட் பண்ணி ஏர்ன் பண்ணலாம், இன்னொன்று வந்து ஃப்ரெண்ட்ஸ் ரெஃபர் பண்ணி ஏர்ன் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ் ரெஃபர் பண்ணுறதுக்கு நான் இப்போ காமிச்சல ரெஃபரண்ட் ஏர்ன் அதில் போயிட்டு இது வந்து ரேட்டஸ் சாரி மன்னிக்கிறோம் இது ரேட்டஸ்க்கு போயிட்டேன். இப்போ வந்து இதில் ஃப்ரெண்ட்ஸ் ரெஃபர் பண்ணி ஏர்ன் பண்ணலாம். எப்படின்னா இப்போ நான் போட்ட மாதிரி நீங்களும் இந்த காப்பி கோடுன்ற கிளிக் பண்ணால் போதும் உங்களோட ரெஃபர் கோடு காப்பி ஆகிடும். அதை காப்பி பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் அனுப்பணும். அவங்களும் அதே மாதிரி ரெஃபர் கோடை போட்டாங்க அப்படின்னா ஹாஃப் அண்ட் ஹாஃப், உங்களுக்கு 500 காயின்ஸ் கிடைக்கும், அவங்களுக்கு 500 காயின்ஸ் கிடைக்கும். போடுறதுனால என்னென்னா ஒரு உங்களுக்கு பெனிஃபிட் அதிகமாக இருக்குது. ஸோ நீங்கள் ரெஃபர் பண்ணுறவங்களுக்கும் அமௌண்ட் கிடைக்கும், ரெஃபரல் பண்ணுறவங்களுக்கும் அமௌண்ட் கிடைக்கும். ஸோ இதுதான் பெர்மனன்ட் ஏர்னிங்கோட ஆப்பு. அண்ட் இப்போ பாருங்கள் செல்டாஸ்க் ஏர்னிங்கோட ஆப்பை நம்ம ஃபஸ்ட்டு பார்ப்போம். இதில் கார் ரெண்டல்,
அண்ட் பிஃபோர் நான் போகிறதுக்கு முன்னால் ஒரு முக்கியமான விஷயம், எல்லா வீடியோஸில் நான் சொல்கிற ஒரே விஷயம் தான், செல்டாஸ் ஏர்னிங் ஆப்பாக இருந்தாலும் சரி, பர்மட் ஏர்னிங் ஆப்பாக இருந்தாலும் சரி, ஃபஸ்ட்டு அமௌண்ட் இப்போ நீங்கள் மினிமம் ரிடீம் அமௌண்ட் வந்த உடனே நீங்கள் ரிடீம் பண்ணிங்க, மொத்தமாக சேர்த்து வைக்காதீங்க. ஏன்னா நான் பழைய வீடியோஸில் நிறைய, இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னால், 10 நாளுக்கு முன்னால் செல்டாஸ் ஏர்னிங் ஆப்ஸ்லாம் நான் நிறையா போட்டிருக்கேன், அதெல்லாம் கூட ஸ்டில் தே ஆர் ஒர்க்கிங். அதில் ஒரு 10 ஆப்பில் அதில் இன்னும் ஒரு 3-4 ஆப் கூட இன்னும் கூட அவங்க ஒர்க் பண்ணுறாங்க. ஏன் இதுக்கு சொல்கிறேன்னா, நிறைய பேர் ஸோ இன்னும் பேமெண்ட் போடுறாங்க, இன்னும் ஜாப் வருதுன்னு சொல்லிட்டு நிறையா பேர் 15 ரூபா 20 ரூபா மொத்தமாக செல்டாஸ் கேர்னிங் ஆப்லையும் சரி, நான் சொல்கிறது ரெண்டுத்துக்கும், செல்டாஸ் கேர்னிங் அண்ட் பெர்மனெண்ட் ஆப் மொத்தமாக வருதுன்னு சொல்லிட்டு அதை சேர்த்து வச்சுட்டு ரிடீம் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது மட்டும் பண்ணவே பண்ணாதீங்க. பண்ணினீங்கன்னா உங்க நீங்கள் ஒர்க் பண்ண அத்தனையும் வேஸ்ட்டாக போகுது. ஸோ மினிமம் ரிடீம் அமௌண்ட் வந்த உடனே செல்டாஸ் ஏர்னிங் ஆப்பாக இருந்தாலும் சரி, ஈவன் பெர்மனெண்ட் ஏர்னிங் ஆப்பாக இருந்தாலும் சரி, அது 50 ரூபா மினிமம் ரிடீம் அமௌண்ட் இருந்தாலும் சரி, 2 ரூபா ரிடீம் அமௌண்ட் இருந்தாலும் சரி, ரிடீம் அமௌண்ட் வந்த உடனே அதை ரிடீம் பண்ணுங்கள். அவங்க சொல்கிற டேட்டுக்குள்ளே அந்த அமௌண்ட் வருதான்னு பாருங்கள். வரலை அப்படின்னா அப்போவே அந்த ஆப்பை க்ளோஸ் பண்ணிவிட்டு அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நீங்கள் வேறு ஜாப் பாருங்கள். நான் டெய்லியும் வீடியோஸ் போட்டுட்டு தான் இருக்கேன், ஸோ அதையே ஃபாலோ பண்ணாலே உங்களுக்கு போதும். ஸோ இப்போ பாருங்கள், இந்த ஆப்போட இந்த 5 ஆப்போட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போட்டிருக்கேன், அதை கிளிக் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணாமல் மறக்காமல் ரெஃபர் கோடி சேர்த்து ரிஜிஸ்டர் பண்ணுங்கள். ஸோ இதில் பாருங்கள் ஃப்ரெண்ட், இப்போ நான் லாகின் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணிட்டேன். லாகின் அண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் ரொம்ப ஈஸி தான், நீங்கள் ஃபில் பண்ண வேண்டியது வேலை ரொம்ப இருக்காதுன்றது எனக்கு தோணுது. இருந்தாலும் ஃபில் பண்ண வேண்டியது இருக்குன்னா, ரிஜிஸ்ட்ரேஷன் நேமு, யூசர் கோடு, அந்த பாஸ்வேர்டு எப்பயும் போல் என்ன பண்ணுறது அதை ஃபாலோ பண்ணிக்காங்க. இப்போ கீழே பாட்டமில் ஸ்டார்ட்ன்றதை கிளிக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட் பேஜ் போகும். இதில் மை டாஸ்க் இருக்குது, வேலெட் இருக்குது, வித்ட்ரால் இருக்குது, ஸ்டேட்மெண்ட் இருக்குது, நோட்டிஃபிகேஷன் இருக்குது, டெலிகிராம் குரூப், ஹெல்ப், லாக் அவுட். இது என்னென்ன சொல்கிறேன், மை டாஸ்க் வந்து நம்மளோட ஒர்க்கிங் செக்ஷன், பேலட் நம்மளோட பேமெண்ட் ரெடீம் பண்ணக்கூடிய செக்ஷன், வித்ட்ரால் நீங்கள் பேமெண்ட் ரெடீம் பண்ணீங்கள அது என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது, அது இன்னும் அப்ரூவ் ஆகிடுச்சா இல்லை பெண்டிங்கில் தான் நிற்குதா அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ ஸ்டேட்மெண்ட் அது வேறு ஒன்றும் இல்லை, அது என்னென்ன இருக்குது எனக்கு ஒன்றும் தெரியல. இது வந்து இந்த ஆப்போட ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கலாம், மேபி நீங்கள் பேமெண்ட் பண்ணது எத்தனை பேமெண்ட் எடுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கலாம், நான் இது வரைக்கும் பார்க்கல. ஸோ நோட்டிஃபிகேஷன், இந்த ஆப் ஏதாவது மெசேஜ் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சாங்க நோட்டிஃபிகேஷன் மூலமாக சொல்லுவாங்க. டெலிகிராம், இந்த ஆப் ஒரு டெலிகிராம் சேனல் ஓப்பன் பண்ணியிருக்காங்க, ஸோ அதில் நீங்கள் வேணால் ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணுறதுனால என்ன யூஸ் அப்படின்னா, இவங்க ஏதாவது யூஸ்ஃபுல்லான ஆப்ஸ், இவங்க வேறு ஆப்ஸ், ஏர்னிங் ஆப்ஸ் ஏதாவது இருக்கும் அதை கூட இவங்க போடுவாங்க டெலிகிராம் சேனலில், நீங்கள் அதை பார்க்கலாம். சேம் லைக் இதை சப்ஸ்கிரைப் பண்ணுறது கூட இருக்குது, அதை நீங்கள் ஃப்ரெண்டில் போய் கூட போய் பார்த்துக்கலாம், சப்ஸ்கிரைப் கூட பண்ணிக்கலாம், வேணால் பண்ணிக்கலாம். தென் குரூப், ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் யாராவது ரெஃபர் பண்ணீங்கன்னா அவங்க உங்கள் குரூப்பில் வருவாங்க. ஸோ வரதுனால என்ன யூஸ்னா, அதே மாதிரி தான், ஆனால் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட். பெர்மனெண்ட் ஏர்னிங் ஆப்பு பாதி பாதி கிடைக்கும், ஆனால் இது மட்டும் என்னென்னா, உங்களுக்கு இப்போ ஒரு 10 ரூபா உங்கள் ஃப்ரெண்ட், நீங்கள் ரெஃபர் பண்ண ஃப்ரெண்டு, நீங்கள் ரெஃபர் பண்ண ஃப்ரெண்ட், ஐ மீன் நீங்கள் இந்த ஆப்பில் இந்த ஆப்போட லிங்க்கை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு நீங்கள் வாட்ஸ்அப் மூலிமா இல்லை ட்விட்டர் மூலிமா மெசேஜ் அவர் எதுலாம் நீங்கள் அனுப்பணும், அனுப்பிச்சு அவங்க அந்த ஆப்போட லிங்க்கை கிளிக் பண்ணி உங்கள் ரெஃபர் கோடையும் சேர்த்து ரிஜிஸ்டர் பண்ணினாங்கன்னா இந்த குரூப்பில் வருவாங்க. ஸோ வரதுனால என்ன யூஸ்னா, அவங்க ஒரு 10 ரூபா ஏர்ன் பண்ணாங்களா, உங்களுக்கு 1 ரூபி 2 ரூபி கமிஷன்ஸ் கிடைக்கும், ஒரு 10% வரைக்கும் கமிஷன் கொடுப்பாங்க. இது மாதிரி எதுக்கு இது சொல்கிறேன்னா, ஒரு 10 பேர் 15 பேர் ஒரு வாட்ஸ்அப், ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கேன், வாட்ஸ்அப் குரூப்பில் எனக்கு நான் ஏற்கனவே ஃபஸ்ட்டு நான் ஜாயின் பண்ணும்போது வெறும் 25 பேர் தான் நாங்கள் ஜாயின் பண்ணோம். இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 150-250 பேர்கிட்ட நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருப்போம். ஸோ அவங்க என்னன்னா, ஒரு 100 பேர் எனக்கு கீழே அவங்க ஒரு 100 பேர் இருக்காங்க. வாட்ஸ்அப் குரூப் எப்படி சேர்றோம்னா, ஃப்ரெண்ட் ஒரு ஃப்ரெண்ட் வந்து இன்னொரு ஃப்ரெண்டை ரெஃபர் பண்ணி அப்படியே தான் சேருது, ஒரு குரூப்பாக நாங்கள் டீமாக ஜாயின் பண்ணுறோம். அது மாதிரி நீங்கள் நினச்சா ஜாயின் பண்ணலாம், ஒரு 10 பேர் சேருங்க, 10 ஃப்ரெண்டுங்க ஜாயின் பண்ணுங்கள். 10 பேர்ன்றது 20 பேர் ஆவாங்க, 20 பேர் ஏன்னா ஒரு ஃப்ரெண்ட், இப்போ நான் ஒரு ஃப்ரெண்ட் ராகேஷ்னு ஒரு ஃப்ரெண்டை ரெஃபர் பண்ணலாம், ராகேஷ் வந்து ஒரு 2 பேர் ரெஃபர் பண்ணுவார், அவர் 2 பேர் ரெஃபர் பண்ணதை கண்டிப்பாக அதில் 2 பேரில் ஒரு ஆள் இன்னும் 2 பேர் ரெஃபர் பண்ணுவாங்க. ஸோ அது மாதிரி லைக் எம்எல்ஏ மாதிரி ஒரு நிறைய பேர் குரூப்பை ஜாயின் பண்ணுவாங்க, வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுவாங்க. ஸோ அது மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிட்டே இருங்க, கன்ஃபார்மாக ஒரு நாளைக்கு நீங்கள் 200-300 ஏர்ன் பண்ணலாம் செல்டாஸ் ஏர்னிங் ஆப்லேயே, நான் சொல்லுது. ஓகே, தென் பாருங்கள் ஹெல்ப்ன்றதுக்கு நீங்கள் வேணால் இந்த சேட் பண்ணலாம் இவங்க இந்த ஆப்பில், தென் லாக்அவுட்னா லாக்அவுட் பண்ணிக்கலாம். அண்ட் கீழே பாருங்கள் இந்த ஹேண்ட் சிம்பிள், இதை கிளிக் பண்ணுறதுனால என்ன யூஸ்னால் அது ப்ளே ஸ்டோருக்கு போகும், இந்த ஆப் இருக்கிற இடத்துக்கு ப்ளே ஸ்டோருக்கு போகும், நீங்கள் நல்லா ரேட் பண்ணலாம். நிறைய பேர் அதை இது டாப்பில் போச்சுன்னா நிறைய பேர் அதை பார்த்து ஜாயின் பண்ணி ஏர்ன் பண்ணுவாங்க. தென் அவ்வளோதான், இப்போ நம்ம மை டாஸ்க்கு போவோம், மை டாஸ்க்ன்றதை கிளிக் பண்ணி. ஸோ இது ஆட் ரன் ஆகுது, இந்த ஆட் கம்ப்ளீட் ஆன அப்புறம் மேலே இன்டூ கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே மை டாஸ்க் செக்ஷன் போகும், இதில் மை டாஸ்க் 1, டாஸ்க் 2 ரெண்டு இருக்குது, டாஸ்க் 1 கிளிக் பண்ணுங்கள். இதில் பாருங்கள் வியூ டாஸ்க் இருக்குது, இன்ஸ்டால் டாஸ்க் இருக்குது. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா வியூ டாஸ்க் இன்ஸ்டால் டாஸ்க் தான் வரும், கிளிக் டாஸ்க் ரொம்ப வரல. இதில் வியூ டாஸ்க்னா என்ன, கிளிக் டாஸ்க்னா என்ன, இன்ஸ்டால் டாஸ்க்னா என்ன, பார்த்தீங்கன்னா ஒரு நாள் இன்ஸ்டால் டாஸ்க்கும் வரலாம், கிளிக் டாஸ்க்கும் வரலாம். இதில் இன்ஸ்டால் கிளிக் டாஸ்க் இல்லை, ஃபஸ்ட்டு ஸ்டார்ட்ன்றதை கிளிக் பண்ணணும். கீழே டைம் 2வது பாருங்கள்,
10, 9, 7, 6, 5, 4, 3, 2, 3, 2, 1 இது மாதிரி டைம் ரன் ஆக கம்ப்ளீட் பண்ணும் போது ஆட்டோமேட்டிக்காக அது பேக் போயிடும். இல்லை அப்படினா நீங்கள் இன்டூ கொடுக்கலாம். டாஸ்க் கம்ப்ளீட்டட். ஓகே, இதுதான் வியூ டாஸ்க்கு. இன்ஸ்டால் டாஸ்க் அதே மாதிரி தான், நீங்கள் ஸ்டார்ட் கொடுக்கணும், மேலேயும் கீழே பேனர் வரும். இந்த பேனரை நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வியூ டாஸ்க் நடுவில் தான் வரும் அது. எப்படின்னா ஸ்டார்ட் கிளிக் பண்ணி இந்த மாதிரி மேலே இருக்கல பேனர், மேலே இல்லை கீழே பாட்டமில் பேனர் இருக்குது, இந்த பேனரை நீங்கள் கிளிக் பண்ணணும். அது ப்ளே ஸ்டோருக்கு இல்லை அப்படின்னா கூகுள் குரூம்க்கு போவோம். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டாஸ்க்கெலாம் பார்த்தீங்கன்னா கூகுள் குரூம்க்கு தான் போகும். நீங்கள் அந்த ஏபிக்கை டவுன்லோட் பண்ணி அதுக்கப்புறம் இன்ஸ்டால் பண்ண வேண்டிய வேலை இருக்கும். அவ்வளோதான் இன்ஸ்டால் டாஸ்க்கு. கிளிக் டாஸ்க் என்னன்னா இதே மாதிரி தான், பேனர் மேலே இருக்க பேனரோ இல்லை கீழே இருக்க பேனரோ நீங்கள் கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணி அதுவும் அதே மாதிரி கூகுள் குரூம்க்கு இல்லை ப்ளே ஸ்டோருக்கு போகும். நீங்கள் ஜஸ்ட் ஒரு 1 மினிட் வரைக்கும் அந்த பேஜை ஓப்பன்லேயே வச்சுருக்கணும். ஆக்சுவலாக இன்ஸ்டால் டாஸ்க் என்னன்னா ப்ளே ஸ்டோரில் இன்ஸ்டால் பண்ண வேண்டிய வேலை மட்டும் தான் இருக்கும். கூகுள் குரோம்க்கில் டவுன்லோட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா இன்ஸ்டால் பண்ண வேண்டிய வேலை இருக்கும். ஸோ ஆக்சுவலாக 3 டைப் ஆஃப் ஆன ஜாப் தான் இந்த செல்ஃப் டாஸ்கில் நம்ம பார்க்கறது. ஸோ இன்றைக்கான வீடியோவில் செல்ஃப் டாஸ்க் ஏர்னிங் ஆப்பும் பார்த்துட்டோம், பெர்மனன்ட் ஏர்னிங் ஆப்பும் பார்த்துட்டோம். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் இதே மாதிரி பெர்மனன்ட் ஏர்னிங் ஆப்ஸ் நிறையா இருந்தால் நான் போடுறேன். நான் இன்றைக்கான வீடியோ இவ்வளோ தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பண்ணும்போது பெல் பட்டனை சேர்த்து ப்ரெஸ் பண்ணுங்கள். எதுக்கு அப்படின்னா நான் டெய்லி வீடியோஸ் போடும்போது உங்கள் மொபைலுக்கோ இல்லை மெயில் அடிக்கோ நோட்டிஃபிகேஷன்ஸ் மூலமா மெசேஜஸ் வந்து சேரணும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ. ஹேவ் எ நைஸ் டே. பை.